புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி. ஒரு கருவி விலை வந்து 1000 ரூபாய் இருக்குது, 2300 ரூபாய் இருக்குது. இது 1000 ரூபாய் என்ற கருவி வந்து கையில் இழுக்கக்கூடியது, 2300 ரூபாய் வந்து சைக்கிள் ரிம்மில் முன்னாடி தள்ளக்கூடியது. இந்த 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய கருவியில் ஒரே ஆண்டில் 6 இன்ச் பிளேடு, 4 இன்ச் பிளேடு, 8 இன்ச் பிளேடு எது வேணாலும் கட்டி கட்டி மாட்டிக்கலாம். அப்படின்னா 2100 ரூபா ஒரே ஒரு ஆண்டிலே, அதில் பின்ன மட்டும் உருவி உருவி மாட்டிக்கலாம். இதே இதுவிலேயே ரெண்டு பக்கம் மண் தள்ளுற மாதிரி கொழு வரும், அதுக்கு தயார் பண்ணுறோம், ஒன்றும் அறிமுகப்படுத்தலை, அதையும் கரண்டி மாட்டிக்கலாம். இதுலேயே அந்த கையில் இழுக்கக்கூடியதுலேயே பல விதமான கருவிகள் கொடுக்குறோம், உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு எது தேவை, நாங்கள் டொமோ காட்டுறோம், எது தேவையோ கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ தேவைக்கு சாதாரணமாக 6 இன்ச் அகலம் பிளேடு மாட்டினது, ரம்பத்தகடு மாட்டினது, 8 இன்ச் அகலம் ரம்பத்தகடு மாட்டினது, 4 இன்ச் அகலம் ரம்பத்தகடு மாட்டினது. இது சாதாரணமாக மண்வெட்டிக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். இது போக வேறு வேறு கருவிகள் இதிலேயே காட்டி காட்டி மாட்டிக்கிற மாதிரி தருவோம், அது இன்னும் குடி விரைவில் அறிமுகப்படுத்துவோம். அதனால் இது ஒரு கருவி வாங்கிட்டீங்கன்னா முதல்ல சாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து இது தேவைன்னா வாங்கி வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கலாம். அப்புறமா சைக்கிள் ரிம்மில் வரக்கூடியதில் வந்து கழட்டி கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வரும், 2300 ரூபா அது. 2300 ரூபாவில் ஏதாச்சும் ஒரு கருவி வரும், அதில் அந்த கருவியை கழட்டி வச்சுட்டு வேறு கருவி வேணும்னா வேர்க்கடலைக்கு களை வெட்டுறது 3 இன்ச் அகலம் பிளேட் இருக்குது, 4 இன்ச் அகலம், 5 இன்ச் அகலம், 6 இன்ச் அகலம் வேர்க்கடலைக்கு களை வெட்டலாம். சின்ன கேப்பில் களை வெட்டி முடித்த பிறகு அதுக்கு தனியாக இன்னொரு கருவி இருக்குது, மண் அணைக்கிறது இருக்குது. அதுலேயும் 6 இன்ச் அகலம் மண் அணைக்கிறது இருக்குது, 4 இன்ச் அகலம் மண் அணைக்கிறது இருக்குது, 3 இன்ச் அகலம் மண் அணைக்கிறது இருக்குது. அதுலேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு கருவியாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வேர்க்கடலைக்கு அதாவது லைன் லைனாக போட்ட வேர்க்கடலைக்கு களை வெட்டுறதுக்கு இனி எத்தனை ஏக்கராக இருந்தாலும் வீட்டாலேயே நம்ம களை வெட்டிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. களை வெட்டுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வந்து வேர்க்கடலை வந்து லைன் லைனாக போட்டுருக்கணும், லைன் லைனாக போட்டால் வேலையாட்களை வச்சு வேலை பார்க்காமையே சொந்த ஆட்களே நீங்கள் களையை பறிச்சிக்கலாம். களையை நீங்களே வெட்டிக்கலாம், முத களை ரெண்டாவது களையை நீங்களே வெட்டிக்கலாம், முத களையை வெட்டிட்டு ரெண்டாவது களையும் வெட்டிட்டு அப்படியே கையோடு மண்ணும் அணைச்சிக்கலாம். மண் அணைக்கிறதுக்கு தனியாக கருவி இருக்குது, களை வெட்டுறதுக்கு தனியாக கருவி இருக்குது. வேர்க்கடலை ஆனால் நேர்நேராக போட்டிருக்கணும், ஒன்று டிராக்டரில் போட்டிருக்கணும், இல்லை மனுஷன் மாதிரி நூல் கட்டி நூல் மூலயமா மார்க் பண்ணி போடணும், இல்லையா மாடு வச்சு உழுது போடணும், இல்லை கையில் தள்ளக்கூடிய கருவி அந்த 9000 ரூபாய் கொடுக்குறாங்களே வேர்க்கடலை போடக்கூடிய கருவி, அதில் போட்டிருக்கணும். லைன் லைனாக போட்டிருந்தால் மட்டும் களை வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. களை வெட்டுறதுக்கு எந்த விதத்தில் எவ்வளோ அகலத்தில் நீங்கள் கருவி கேட்குறீங்களோ களை வெட்டுற கருவி நாங்கள் உற்பத்தி பண்ணித்தரோம். அதே போல் வந்து மண் அணைக்கிறதுக்கும் கொடுக்குறோம், அதாவது களை வெட்டி மண் அணைச்சா தான் மகசூல் நிறைய நல்லாயிருக்கும், விழுது விட்டு நிறைய காய் விடும். அதனால் மண் அணைக்கிறதுக்கும் கருவி தரும். அதனால் களை வெட்டி மண் அணைக்கிறதுக்குன்றது வேர்க்கடலைக்கு எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் இப்போ இனிமேல் வேர்க்கடலை போடுற மாதிரி இருந்தால் கையில் கொத்தி போடுற மாதிரி இருந்தால் நூலை பிடிச்சி கட்டி அதன் மூலயமா போடுங்க. நூல் பிடிக்காமல் உங்கள் நோக்கத்துக்கு எங்கிட்ட வேணுமோ அங்கிட்ட வேணுமா களைச்ச மாதிரி போட்டிங்கன்னா களை வெட்டுறது எப்போதும் போல் ஆளை வச்சு தான் வெட்டி ஆகணும். ஆள் விற்காமல் களை வெட்டணும், சொந்தாலே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் இல்லை 10 ஏக்கராக இருந்தாலும் சொந்தாலே களை வெட்டிக்கலாம். இதில் அப்படியே தள்ளிக்கிட்டே போக வேண்டியதான், அவ்வளோதான். சைக்கிள் ட்ரிம்மில் தள்ளிக்கிட்டே போனால் களை வெட்டிக்கிட்டே போவோம், களை வெட்டி முடித்த உடனே தள்ளிக்கிட்டே போனால் மண் அணைச்சி விட்டு போயிடும், அவ்வளோதான். அது ஆள் வச்சு ஆள் வைக்காமே நீங்கள் சொந்த ஆளையே பார்த்துக்கலாம், தெளிவாகவும் பார்த்துக்கலாம் செடி அடி போடாமல். அதனால் களை வெட்டுறது பெரிய விஷயம் இல்லை. இனி வேர்க்கடலை போடக்கூடிய விவசாயிங்க எவ்வளோ நெருக்கமாக போட்டாலும் சரி, எவ்வளோ தள்ளி போட்டாலும் சரி, வரிசையாக போடணும். நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தில் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் களை வெட்டி தருவோம். அந்த இடையில நீங்கள் 4 இன்ச்சு நீங்கள் களை வெட்டிங்கன்னா இன்றைக்கி 2 இன்ச் பிளேட கூட நாங்கள் தரோம், அதை கூட உதுட்டு போங்க. இல்லை 5 இன்ச் அகலம் இருக்கிறா, நாங்கள் 3 இன்ச் அகலத்தில் பிளேட தரோம், செடி அடிபடாமல் ஓட்டிக்கோங்க. இல்லை 6 இன்ச்சு நீங்கள் செடியை ஒரு செடிக்கும் கேப் இருக்கா, நாங்கள் 5 இன்ச்சில் பிளேட தரோம், செடி அடிபடாமல் ஓட்டிக்கோங்க. இல்லை ஒரு ஜான் இருக்குது, 8 இன்ச்சு 9 இன்ச்சு கேப் வச்சு போடுறீங்களா, நாங்கள் 1/2 அடியில் தரோம் பிளேடு, அதில் மாட்டி ஓட்டிக்கோங்க. செடி அடிபடாமல் ஓட்டுறதுக்கு உண்டான எல்லா பிளேடுமே நாங்கள் தரோம் உங்களுக்கு, அதில் காட்டி காட்டி மாற்றிக்கலாம். ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு கருவி காட்டி காட்டி மாட்டிக்கிற மாதிரி வரும், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விலை வரும். ஆனால் 1000 ரூபா வரும் ஒரு கருவிக்கு, 1000 ரூபா வரும்னு வச்சிங்களேன் கழட்டி மாட்டுறதுக்கு, 4 போல்ட்டை கழட்டி மாட்டிக்கணும். ஆனால் சைக்கிள் ரிம்மு பிரேமு கைப்பிடி சைக்கிள் ரிம்மு அந்த பிரேமு எல்லாமே ஒன்று தான், கீழே வரக்கூடிய கருவி மட்டும் கழட்டி மாற்றிக்கணும். ஒரு ரிம்மு 1000 ரூபா வரும், ஒரு கீழே வர கருவி 1000 ரூபாலையும் வரும், 1100லையும் வரும், 1200லையும் வரும், 1300லையும் வரும்.
ஒவ்வொரு கறிவுக்கு ஒரு ஒரு விலை வரும். ஆனால் கட்டி கட்டி மாட்டிக்கலாம், எத்தனை விதமான கறி வேணாலும் உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்கள் கலட்டி மாற்றிக்கலாம் சரிங்களா. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம், ஆரஞ்சு வீடியோ ஆரஞ்சு கலப்பையில் வேர்க்கடலை களை வெட்டுறதுக்கு பயன்படும் சொல்லி நேற்று டொமோ போட்டிருக்கோம். ரைட்டு, இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுற விவசாயிங்க 9787672239 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.